கேட்பாங்க, ஒன்றுமே தெரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருப்பார் வாயும். இன்றைக்கி வந்து என் வீட்டில் வந்து எழுதிட்டே இருப்பாங்க, அவங்க வாயை இல்லையாது சொல்ல தெரியாதான். ஆனால் இன்றைக்கி வந்து என் வீட்டில் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியுது, அதுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியுது. எங்கள் வீட்டில் எல்லோரும் நான் அதிசயமாக பார்க்குறேன், உங்களுக்கு இவ்வளோ தெரியுமான். அதில் இந்த அகாடமியால் தான் நான் கற்றுக்கிட்டேன். தப்போ சரியோ நான் வாயை திறக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த அகாடமி தான். என்னோட நேம் வந்து சஞ்சய், நான் பெரம்பூர்லேருந்து வரேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை. சரி, நம்ம டைரக்ட் எஸ்ஐ நான் பிசி ட்ரை பண்ணலாமே, சர்வீஸ் இந்த மாதிரி பண்ணலாமே, இதெல்லாம் போனால் நம்மளை நாலு பேர் மதிப்பாங்க, அந்த ஒரு ரீசன்காக தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா இது வேலைக்கு ஆகாது, நம்ம மெரிட்டில் லெவலில் செலக்ட் ஆகணும், அந்த ஒரு ரீசனுக்காக நான் இந்த கலாம் அகாடமி வந்து சேர்ந்தேன். கண்டிப்பாக இந்த வருஷம் நான் எஸ்ஐ ஆவேன். எங்கள் பேர் நிர்மலா, நான் கொளத்தூர்லேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், பட் ஒரு தடவை கிளியர் பண்ணல. சரி, இன்ஸ்டியூட் போய் படித்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக இன்ஸ்டியூட் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நான் இதுக்கு முன்னாடி எழுதுனதெல்லாம் டெஸ்ட்டே இல்லை. 6 months ஆகுது, இப்போ தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோன்ற ஹோப் இருக்குது. தேங்க்யூ ஃபார் கலாம் அகாடமி. நேம் ஐஸ்வர்யா, நான் கொற்பேட்டிலேருந்து வரேன். வந்து டிஎன்பிசி டிபேட் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில். வந்து அந்த கோச்சிங் சென்டர் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஜாயின் பண்ணேன். வந்து மேக்ஸ்லாம் வந்து ஷார்ட்கட்டில் நல்லா சொல்லித்தராங்க. அப்புறம் ஜியாகிரஃபிலாம் எனக்கு புரியவே புரியாது வீட்டில் படிக்கும்போது, இங்கெல்லாம் ஈஸியாக சொல்லித்தராங்க. அப்புறம் ஸ்ரீராம் சாரும் வந்து இந்தியன் மூமெண்ட்டில் நல்லா சொல்லிக் கொடுத்தாரு.